வணக்கம், வெல்கம் டு SSR-IAS எஜுகேஷன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, டிஎன்பிசி நடத்தக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை தேர்வு, ஓகேங்களா? ஸோ யூஓ எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ஓகேவா? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமை வந்து 10th 12th படித்தவங்களும் எழுதலாம், அதே மாதிரி பிஏபிஎல் எல்எல்பி படித்தவங்களும் எழுதலாம், எனி டிகிரி முடித்தவங்களும் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம், ஓகேவா? ஆனால் இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் எழுத முடியும். ஸோ கிறிஸ்டின் முஸ்லீம் வந்து இந்த தேர்வை வந்து எழுத முடியாது, ஓகே? ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, இந்து மதத்தில் நான் கோயிலில் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ட்ரீம்ஸ்லாம் இருக்கும், ஓகேவா? பிகாஸ் நம்மக்கிட்ட ஆல்ரெடி கோச் அண்ட் கைட் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட் பார்த்திங்க அப்படின்னா, நான் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் குரூப் 7B ப்ளஸ் குரூப் 8 வந்து நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஒரு அச்சீவ்மெண்ட்டோடு வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி நான் வந்து கோயிலில் வந்து பணியாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம், ஆனால் நீங்கள் இந்து மதமாக இருக்கணும், ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இதற்கான குவாலிஃபிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா 10th 12th முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும், அதுவும் இல்லை அப்படின்னா எல்எல்பி பிஏபிஎல் அந்த மாதிரி முடித்து ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ நீங்கள் லா முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான போஸ்டிங் போவீங்க, எனி டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான போஸ்டிங் போவீங்க. ஸோ 10th 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி போஸ்டிங் போவீங்க, ஓகேவா? ஆனால் இந்த மூணு போஸ்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் தான் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் கோயில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கோயிலில், ஸோ கணக்கு தணிக்கையாளர், அப்புறம் செயல் அலுவலர், அப்புறம் செயலாளர், இந்த மாதிரி போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க, ஓகே? ஸோ அந்த தேர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய SSR-IAS எஜுகேஷன் மூலமாக வந்து டெஸ்ட்டு அண்டு ஆடியோ வீடியோ கிளாஸ் வந்து காண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணது தான், பட் ஒரு சில காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பிரேக் ஆச்சு, ஓகே? ஸோ அது இப்போ பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த தேர்வுக்கான, அதாவது குரூப் 7B ப்ளஸ் குரூப் 8, இந்த ரெண்டு தேர்வுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது தமிழ் ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கும், அதே மாதிரி கரண்ட் அஃபேர், ஜிகே, இந்த மாதிரி இருக்கும். அது போக பார்த்திங்க அப்படின்னா வைணவம் சைணவம், ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு டாபிக்குமே வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து புரியும், ஒரு சில வார்த்தைகள் வந்து புரியாது, ஓகே? ஸோ அதன் அடிப்படையில் வந்து நம்ம இனி வரக்கூடிய காலங்களை வந்து, அதாவது 26/11/2020 அதற்கான வகுப்புகள் வந்து நடைபெற போகுது, ஓகேவா? ஸோ இந்த வகுப்பில் வந்து எதில் நடைபெறும்னு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் ப்ளஸ் யூடியூப் சேனல், நம்முடைய டெலகிராம் சேனலில் வந்து இந்த வகுப்புகள் வந்து நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் மாதிரி தேர்வுகளும் வந்து நடைபெறும், ஓகேங்களா? ஸோ என்ன தான் இந்துவாக இருந்தாலுமே வந்து இந்து மதத்தை பற்றி தெரியாமல் நிறைய நபர்கள் வந்திருக்காங்க. அதுவும் நம்ம கோயிலில் வந்து வேலை பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு கோயிலை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அதன் அடிப்படையில் இந்த வைணவம் சைணவம் தலைப்புகள் எல்லாமே வந்து அமைந்திருக்கும், ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த பயிற்சியில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியலையா வாட்ஸ்அப் நம்பர், இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட பேர், குவாலிஃபிகேஷன், என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, குரூப் 7B-ஆ, குரூப் 8-ஆ, குரூப் 8-ஆ, அதே மாதிரி உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் நம்முடைய குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஷெடியூல் வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? ஷெடியூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு இருக்கும். ஸோ அந்த தலைப்பின் படி தான் பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ வீடியோ கிளாஸ் இருக்கும், ப்ளஸ் மாதிரி தேர்வு வந்து நம்ம காண்டாக்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா தேர்வு நடைபெறும் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 26/2020 ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி பக்தி இயக்கம் மற்றும் வைணவம், அதே மாதிரி இந்து மதம் சைவமும் வைணவமும், ஓகேவா? ஸோ இது ரெண்டு தலைப்புலேருந்துமே நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சைவம் தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா விநாயகர், அதாவது 26/11/2020 வியாழக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈவினிங் கிளாஸில் வந்து சைவ சித்தாந்த சாத்திரங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ ரெண்டு கிளாஸ் வந்து 26/11/2020 வந்து நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ வாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா வியாழன், வெள்ளி, ஞாயிறு, செவ்வாய் இந்த நாலு நாட்கள் வந்து நம்ம கிளாஸ் வந்து காண்டக்ட் பண்ண போகிறோம், ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 27/11/2020 வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இந்து மத உட்பிரிவுகள் சைவம், ஓகேவா? ஸோ இந்து மதத்தில் என்னென்ன உட்பிரிவுகள்லாம் இருக்குது அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சைவம், ஸோ சைவத்தில் வந்து ஒரு தொகுப்புரை முன்னுரை மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 29/2011 அது 29/11/2020 பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து வைணவ மதம், அதே மாதிரி அடியார்கள், இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ வைணவ மதம்னா என்ன, அதில் எத்தனை உட்பிரிவுகள் இருக்குது, அதனுடைய நோக்கம் என்ன, இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 1/12/2020, ஓகேவா? ஸோ 26, 27,
29 பார்த்திங்க அப்படின்னா வியாழன் வெள்ளி ஞாயிறு இந்த மாதத்தில் வந்து தொடங்குது. அதே மாதிரி 1/12/2020 பார்த்திங்க அப்படின்னா சைவ சமயம் மற்றும் மந்திரம், இந்த கோயிலெல்லாம் மந்திரம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் சைவ சமயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 3/12/2020 வியாழக்கிழமை வந்து ஆலயம், ஓகேவா. ஸோ ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா கோயில்னு சொல்லலாம், ஆலயம்னு சொல்லலாம். ஸோ நிறைய விதத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி விஷ்ணு புராணமும் விஷ்ணுவின் மேன்மையும் வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 4/12/2020 வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா தசவதரங்கள், அதே மாதிரி கோயிலில் வந்து பூஜை நடக்கும். ஸோ பூஜை மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூஜையிலேயே வந்து நிறைய பூஜை இருக்குது, ஓகேவா. ஸோ அதை பற்றி நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 6/12/2020, ஓகேவா. ஸோ இது வந்து 11 கிடையாது, 6/12/2020. ஸோ ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா முக்தி மார்க்கங்கள் வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஓம் இருக்குது இல்லையா, ஸோ அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 8/11/2020 செவ்வாய்க்கிழமை பார்த்திங்க அப்படின்னா பல்லவர் ஆட்சி காலம் பக்தி இயக்கங்கள். ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த பக்தி இயக்கங்களை வந்து எப்படி இருந்தது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி கடவுள், ஸோ கடவுள்னால் யார், அவர் எங்கே இருக்கார், ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 9-ஆம் தேதி, அதாவது 9/10/12/2020 பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை சைவமும் தமிழும் 12 சைவ திருமுறைகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான டாபிக்ஸ், ஓகேவா. ஸோ இந்த சைவம் வைணவம் டாபிக்லேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த சைவமும் தமிழும் 12 சைவ திருமுறைகள் வந்து மிக முக்கியமான டாபிக். ஸோ இதை பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி மதங்களின் இணைப்பும் வந்து நம்ம பார்க்க போகிறோம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 11/12/2020 வெள்ளிக்கிழமை பெரிய புராணத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுனா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு, ஸோ குருனா யார், அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 13/12/2020 ஞாயிற்றுக்கிழமை திருவிளையாடற் புராணம் பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஆன்மாக்கள், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 15/12/2020 செவ்வாய்க்கிழமை 12 ஆழ்வார்கள் பற்றி பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ 12 ஆழ்வார்கள்னால் யார், எங்கே பிறந்தாங்க, எங்கே வளர்ந்தாங்க, அவங்களுடைய பக்தி இயக்கங்கள் தோண்டி என்ன, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி பிரதிட்டைக்குரிய கிரிகைகள், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 17/12/2020 வியாழக்கிழமை 4000 திவ்ய பிரபந்தம், அதே மாதிரி இந்து மதம்னா என்ன, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில முக்கியமான டாபிக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்து மதம்னா என்ன, வைணம் சைனமம்னா என்ன, இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்து தான் அதுக்கப்புறமா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 18/12/2020 வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா அத்வைத விசிட்டத்திய குவைத் சித்தாந்தங்கள், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் வந்து வைணவம் சைனமும் இதில் வந்து இருக்கும், ஓகேவா. ஸோ அத்வைத விசித்தைவ குவைத் சித்தாந்தங்கள், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேத்திர மலை, இதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 20/12/2020 ஞாயிற்றுக்கிழமை ஆழ்வார்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மரணத்தின் பின் மனிதர் நிலை, ஓகேவா. ஒரு மனிதன் வந்து இறந்துட்டான் அப்படின்னா மரணத்துக்கு அப்புறமா அந்த மனிதருடைய நிலை வந்து எப்படி இருக்கும், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 22/12/2020 செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா திருமுறைகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா விமானத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கோயிலில் தான் இருக்கிறது இல்லையா விமானம், ஸோ அந்த விமானத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 24/12/2020 வியாழக்கிழமை பக்தி இயக்க சான்றோர்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி கொடிமரம், ஓகேவா. ஸோ இந்த பார்த்திங்க அப்படின்னா இந்த விமானம், கொடிமரம், கற்ப கிரகம், சிவலிங்கம், சிவராத்திரி, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான், ஓகேவா. ஆனால் இதை பற்றி என்ன இருக்குது, இதனுடைய எதுக்கு இது விமானம் கொடிமரம்னு சொல்கிறாங்க, இது எப்படி வந்தது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 25/12/2020 வெள்ளிக்கிழமை வைணவம், அதே மாதிரி கற்ப கிரகம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 27/12/2020 ஞாயிற்றுக்கிழமை சைவம் வைணவம் அதே மாதிரி சிவலிங்கம் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 29/12/2020 செவ்வாய்க்கிழமை ஸோ இந்துக்களின் சடங்கு முறைகள் என்ன, ஓகேவா. ஸோ நம்ம இந்துக்களில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சடங்கு முறைகள் இருக்குது, ஸோ அதனால் என்ன, அதை பற்றி ஒரு தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி சிவராத்திரி, ஓகேவா. ஸோ சிவராத்திரி எதுக்கு கொண்டாடுறோம், எப்படி வந்தது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 30/12/2020 வியாழக்கிழமை திருவிழா தத்துவம் மாணிக்க வாசகர், ஓகேவா. ஸோ இந்த மாணிக்க வாசகர், குமர குறும்புபர், இந்த மாதிரி நிறையா பேர் வந்து அடுத்த ஷெடியூலில் வந்து நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த தலைப்பு பார்த்தோம் இல்லையா, இந்த தலைப்பு எல்லாமே வந்து இந்து சமய அறநிலை தேர்வு குரூப் 7B + குரூப் 8 இந்த ரெண்டு தேர்வு முறையிலுமே வந்திருக்கு, அதாவது கிரேடு 3 கிரேடு 4 சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம் தான் நடத்தி ஆள் எடுத்து கொடுப்பாங்க, ஓகேவா. ஸோ கவர்மெண்ட் கோயில்
தமிழ்நாட்டில் எந்தெந்த கவர்மெண்ட் கோயில் இருக்கோ அந்தந்த கவர்மெண்ட் கோயிலுக்கு தேவையான மேன் பவரை வந்து டிஎன்பிசி தான் எடுத்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஹிந்துவாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் குரூப் ஃபோர் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், குரூப் டூ குரூப் டூ ஏ இது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த குரூப் செவன் பி குரூப் எயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியுது. அதே மாதிரி நிறையா நபர்களுக்கு வந்து இந்த குரூப் செவன் பி குரூப் எயிட் இருக்கிறது வந்து இன்னும் தெரியலை. ஓகேவா? ஸோ தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நான் கோயிலில் வேலை போகணும் அப்படின்னு நிறையா பேருக்கு ட்ரீம்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த தலைப்பு பார்த்தோம் இல்லையா, இந்த மேற்கண்ட தலைப்புகள் அடிப்படையில் தான் பார்த்திங்க அப்படின்னா மாதிரி தேர்வு அதாவது டெஸ்ட் சீரியஸ் ப்ளஸ் ஆடியோ வீடியோ வகுப்பு எல்லாமே நடைபெறும். ஓகேவா? ஸோ ஆடியோ வீடியோ வகுப்புன்னு பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் ப்ளஸ் டெலகிராமில் வந்து ஆடியோ வீடியோ கிளாஸ் இருக்கும். இந்த வீடியோ கிளாஸ்னு பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய யூடியூப் சேனலில் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதை பார்த்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுவுமே வந்து முக்கியமான வார்த்தைகள் மட்டும்தான் தேர்வு நோக்கில் வந்து அந்த வீடியோ கிளாஸில் வந்து இருக்கும். ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் சீரீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து 50 கொஸ்டின் இருக்கும். ஸோ அப்கமிங் சூன் ஓகேவா? ஸோ இந்த ஜனவரி 2021லேருந்து ஒரு நியூஷுவல் ஆன்வர் பிளான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா கொஸ்டின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு 50 கொஸ்டின், 2021 அப்புறமா பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்முடைய இந்து சமய அறநிலை தெருவில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் இல்லையா ஸ்க்ரீனில், இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட பேர், குவாலிஃபிகேஷன், என்எக்ஸ் நம்பர் ப்ரூவ் பண்ணுறீங்க, அதை ஒன்று மென்ஷன் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய இந்து சமய அறநிலைத்துறை தேர்வுக்கான டெலகிராம் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்முடைய டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி அப்லோடு பண்ண கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிசிக்கு மட்டும் நம்ம டெஸ்ட் சீரியஸ் மெட்ரியில் வந்து காண்டாக்ட் பண்ணல. பிஜிடிஆர்பி எக்ஸாம், டிஎன்பிசி, போலீஸ் எக்ஸாம், டெட் எக்ஸாம், அதே மாதிரி நிறைய எக்ஸாமுக்கு வந்து நம்ம டெஸ்ட் சீரியஸ் ப்ளஸ் மெட்ரியல் எல்லாமே வந்து காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ எல்லாம் டெலகிராம் லிங்குமே வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன லிங்க் தேவையோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்னதான் ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பர், இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட பேர், குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மேற்கண்ட தலைப்புகள் படி தான் பார்த்திங்க அப்படின்னா இந்து மதம் சைனவம் மைனவம் அந்த தேர்வு வந்து நடைபெறும். அதே மாதிரி ஆல்ரெடி பீஸ் பேமெண்ட் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த இது வந்து பொருந்தும். ஸோ புதிதாக இணையக்கூடிய நபர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெடியூல் வந்து பொருந்தும். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சரியான கிளாரிஃபை வந்து தரேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி இந்த ஹிந்து ரிலிஜன் டிபார்ட்மெண்ட்டுக்கு முயற்சி பண்ணக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்படட்டும். ஸோ தொடர்ந்து இந்த ஆடியோ வீடியோ கிளாஸ்கள் பெற நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் கொடுக்குற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.